உயர்வாய் சேரணும் உத்தமனாய் வாழணும் உயர் பொருளாய் வந்த நல்ல மாயன் புகழ் பாடணும் உன்னதமாய் சேரணும் உத்தமனாய் வாழணும் உயர் பொருளாய் வந்த நல்ல மாயன் புகழ் பாடணும் பாழுங்கலி ஓடும் பாருங்க ஐயா பாடி வச்ச கண்டம் கேளுங்க பாழுங்கலி ஓடும் பாருங்க ஐயா பாடி வச்ச கண்டம் கேளுங்க பஞ்சபதி உள்ளது வஞ்சகலி மாளுது தஞ்சமன வந்திடு தரும பலன் கிடைக்குது நல்ல பஞ்சபதி உள்ளது வஞ்சகலி மாளுது தஞ்சமன வந்திடு தரும பலன் கிடைக்குது ஏ அரகர பாடிடு அவனருளை தேடிடு ஐந்து முறை சுற்றி வந்து ஐயா உண்டு நம்பிடு அரகர பாடிடு அவனருளை தேடிடு ஐந்து முறை சுற்றி வந்து ஐயா உண்டு நம்பிடு பஞ்சபதி சுத்தி வாருங்க ஐயா பால்மணியின் மோச கேளுங்க நல்ல பஞ்சபதி சுத்தி வாருங்க ஐயா பால்மணியின் மோச கேளுங்க ஐயா பஞ்சபதி சுத்தி வாருங்க ஐயா பால்மணியின் மோச கேளுங்க அந்த பஞ்சபதி சுத்தி வாருங்க ஐயா பால்மணியின் மோச கேளுங்க மகாபலியுடைய குட்டத்தை இழக்க இறைவன் அற்புதமாக வாமனவாக வந்து மண்ணை இழந்தவன் அல்லவா இறைவன் அந்த இறைவன் என்பதை உணராது இன்று மனமாறி கொண்டு போய் கொண்டிருக்கிறோமே அம்மைமார்கள் சொன்னார்களே ஓட்டிலே இறந்துண்டு ஊர்வழியே தெரியும் ஆண்டிக்கு இல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிவனுக்கும் செய்ய மாட்டோம் சிவனை தவிர வேறு எவனுக்கும் பணி செய்ய மாட்டோம் என்று அந்த ஏழு கன்னிமார்கள் உறுதிபட சொன்னார்களே அந்த உறுதி உன்னிடம் வேண்டாமா என் சகோதரியே உன் மனதிலே வேண்டாமா சொல் வைகுண்ட சாமி வந்தாரு கும்பிட்டா நாமத்தை விட்டோம் அன்னத்தை அது போதுமா வாழ்க்கை உன்னை திருத்திக்கொள் சிவச்சந்திரன் நினைச்சு உங்க அத்தனை பேரையும் மாற்ற முடியாது நீ நினைத்து இந்த உலகத்தை மாற்ற முடியாது உன்னையே நீ மாற்றிக்கொள் ஏன் தன்னை நீ அறிவாயானா நீ அறிவாய் மகனே அவனவன் அவனுடைய கடமை உணர்ந்து அவனவன் அவனை திருத்திக் கொண்டா இந்த உலகம் சுபிச்சப்பெறும் அவ்வளவு நேரம் நான் யாரு நாம ஒரு தாய் இந்த தாய் என்ன கடமை செய்யணும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தாளக்கணும் கணவனுக்கு நல்ல முறையில் ஆக்கி எடுத்து போடணும் இந்த எண்ணம் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் ஆமா அதே மாதிரி ஒரு ஆம்பளை நான் கணவன் இந்த மனைவியை காப்பாற்றணும் பத்து பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு காசு பணம் எல்லாம் பார்க்கணும் ஊதாரித்தனமா போடாது குடிக்கப்படாது வாங்கப்படாதுன்னு கணவன் நினைக்கணும் நினைக்கணும் புள்ள நினைக்கணும் பெற்றவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நல்லா படிச்சு நல்ல உயர்வை கொண்டு வரணும் ஆண்டவனை நல்லா சிந்தனை செய்து வணங்கி அதை செய்யணும் கூட்டத்துல இருந்து பீடி குடிக்கப்படாது ஆமா புகை வரப்படாது இது ஒரு தெய்வீக கூட்டம் இந்த கூட்டத்துக்குள்ள அந்த தப்புகளே பண்ணக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கணும் இதை நினைக்காம அவன் அவன் இஷ்டத்துக்கு போனா என்ன நடக்கும் சொல்லு ஒரு வாத்தியாரு பாடம் சொல்லி கொடுக்குற கடமை அவர் பாடம் சொல்றதை விட்டு வட்டிக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்க பயங்க போவான் சொல்லுயா நாட்டில் நடக்கிறது இல்லை பத்து மணி வரைக்கும் வட்டி கலெக்ஷன் பண்றாரு அப்புறம் எதை துண்டு தூக்கி தோல்ல போடுறேன்னு வீட்டுக்கு அறிக்கை சேலையை தூக்கி தோல்ல போட்டு போறாரு ஒரு வாத்தியார் நாடு எங்க போகுது போயிட்டு இருக்கு உண்மையை சொல்லு அப்ப அவன் அவன் கடமையை உணர்ந்துக்கிட்ட அந்த நாட்டுல எந்த கஷ்டமும் இல்லை ஆன்மீகவாதி ஆன்மீக பக்த பழப்பு ஆன்மீகத்தை செய் மக்களுக்கு நல்ல போதனையை சொல்லு அது செய்தால் சிறப்பு உண்டு அதனால ஐயா சொல்றாரு உண்மை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே அந்த சந்தேக புத்தி வரப்படாது ஆண்டவனை கும்பிடுறோம் அன்னைக்கு போயிருக்கிறோம் ஐயாவை கும்பிடுறோம் வடக்கு சுப்பிரமணியம் போறோம் சாமி உப்புகாரம் அரசம்பதி வந்து ஐயா வணங்கணும் நிச்சயம் நமக்கு தருவார்னு நம்பிக்கையோடு வணங்கினால் உனக்கு உண்டு இறை நம்பிக்கை என்பதை மனதில் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி என்றான் கண்ணதாசன் அதுபோல நீங்கள் அனைவருமே நம்பிக்கையோடு இறைவனை வணங்கி பாருங்கள் கிடைக்கும்
இவர் என்ன ஒரு வழியே இல்லை நான் எந்த வழியும் பரப்பவர் அல்ல உன்னை நீ மாற்றிக்கொள் இந்த உலகத்தை மாற்ற நினைக்காதே உன்னை நீ மாற்றிக்கொள் நாம போற பாதை சரிதானா தப்பா போறமே ஆமா நல்லா உழைக்கிற காசை கொண்டு பீடி குடிச்சு சோலி தீக்கிறமே குப்பி வாங்கி குடிக்கிறமே இது சரிதானா இப்படி செய்யலாமா அண்ணன் நீ உன்னை மாற்றிக்கொள் சாமி உபதேசம் பண்ண வந்துட்டாரு இனி இவர் கச்சேரிக்கே போகப்படாதுன்னு போனவங்க நிறைய பேர் இருக்கான் ஒருத்த காலையில் ஒரு குப்பியை குடிச்சுக்கிட்டு இத்தனோடு குப்பி அதுக்கு பேர் என்ன வாட்ரு ஆ அதை குடிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று குடிச்சிட்டு ஒன்றை வாங்கி சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வர்ற வழியில் நாலு பயிரவும் ஊருக்காரன் பைக்கில் வரான் டே எங்கிட்டா போகிறீங்க அது ஒரு கச்சேரி கச்சேரியா நில்லுடான்ட்டு படக்குனு இவரும் பைக்கில் ஏறி ஓய் தாத்தா என்ன போங்கடா நானும் வரம்படா சிக்கு ஓராச்சு வீட்டு போனால் பொண்டாடி திட்டி விடுவான் இங்கே ஒன்று இருக்குது வாரது கடைசியில் பார்த்தா அதே இல்லை கச்சேரி நீங்கள் அங்கே ஒரு பண்டார பையனுக்கான் காவியை கட்டியிருந்தேன் ஓ அவர் கச்சேரி தான் அதுக்கால வாலிப பயில இவ்வளோ பேர் வந்தாண்டே ஓய் உமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ வாலிப பயில கூட்டமே இவருக்கு தாயா என்ன இந்து மதத்துக்கு கிடைச்ச ஒரு வெள்ளியா இந்த உலகத்துக்குள்ள அவன் தாயா நமக்கு ஒரு சிறப்பு எல்லாரும் இந்து இந்துன்னு சொன்னால் எங்கேயோ ஓடிவிட்டா ஆனால் இவன் ஒருத்தன் சொல்லாமலே உள்ள சொல்லிட்டு இருக்கானே நான் இந்து மதத்தை பிறப்ப வரல உன்னுடைய வழியை சிறப்பாக்க நீயே துணிந்திரில் என்று சொல்லுவதற்கு வந்திருக்கிறேன் நீ நினைத்தால் போதும் என் சகோதரனே பாத்தியா குஜராத் எப்படி போகுது பார்த்திருக்கியா வாழ்க்கையில நல்லதை செய்யறவன் என்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் நீ நல்லதை செய் அடிப்படி உங்க என்னெல்லாம் நடக்குது ஒரு ஒரு தடவை ஆண்டும் ஒரு தடவை ஒரு தடவை ஆண்டும் ஒரு தடவை செயலுக்கு இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் ஐயா தன்னை நீ அறிவாயானால் தலைவனை நீ அறிவாய் மகனே அந்த சிறப்பை நீ உணர்ந்து கொள்ளு அண்ணு உபதேசம் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் பார்த்துருக்கிறார் பாட்டை கேட்டார் கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்த குப்பியை தூக்கி செவரில் அடித்து உடைச்சிருக்கிறார் இன்னையோட சேர்த்து 7.5 வருடம் ஆகிறது நான் இந்த போதையிலிருந்து விடுபட்டு சிவச்சந்திர நிகழ்வு கேட்டேன் என்னை நான் மாற்றியிருக்கிறேன் என்னை அல்ல உலகத்தில் நிறைய பேரை மாற்றியிருக்கிறது இங்கே நிறைய சகோதரர்களை மாற்றியிருக்கிறது அதற்கு பிறகும் சில பேர் வெள்ளப்பீடி குடிக்கிற நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை மாற்றினால் நலமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்குற பிள்ளைங்க அதெல்லாம் தொடப்படாது மக்களே தொட்டா பாவம் செய்ததுக்கு சமம் இப்ப நிறைய பேர் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆளு சிகரெட் கூட குடிக்க விட மாட்டான் போல என்ன எதுக்கு குடிச்சி என்ன கிடைக்க போகுது நீயா உன்னுடைய பிறப்பு என்ன அது தெரியாண்டம்மா சில பேர் நோண்டிடுவான் வந்து நின்றுட்டு இவ்வளவு சிறப்பு ஐயா கிட்ட கொடுத்துருக்கும் போது பெண்களாகி நீங்கள் பக்தியோட இருக்கண்டம்மா பெண்களுக்கு தான் அகில திரட்டை சிறப்பு சொல்லி இருக்கிறதே ஆனா இன்றைக்கு என்ன கள்ள கணவருடைய கருத்து மிக மாறிந்து போவார்கள் மாநிலத்தில் கற்பிழகாமதாய் புருஷனுடைய தன்மாக்கு கேளார்கள் குடி உடன் பிறந்து கொதையரை விண்ணனவே நாடியவர் எண்ணி நண்டு கொண்டுதான் சாவா சாவார்கள் சாவார்கள் நன்றி நின்று வாழ்வார்கள் நண்டு கொண்டு இருப்பார்கள் இந்த வையகத்துக்குள்ளே நடப்பதை நாராயணன் எழுதி வைத்தான் பெண்களுடைய கற்பு நிலை மாறும் கற்பு என்றால் என்ன நீ கற்பு கற்புங்கிற கற்பண்ட உடனே யாரை சொல்லுது கண்ணகியை சொல்றோம் நாராயணன் சொல்றோம் இதெல்லாம் சொல்றோம் ஏன் நாமும் கற்புள்ளவர்கள் தானே அதை சொல்ல மறந்து விடுகிறோம் கற்பு மனதில் இருக்கிறது உடம்பில் இல்லை 10 பேர் சேர்ந்து ஒரு சகோதரியை மானபங்கப்படுத்திவிட்டால் அது விபத்து ஆக்சிடென்ட் அவளுக்கு நேர்ந்த கொடுமை ஆனால் அவள் கற்பிழக்கவில்லை அதுதான் உண்மை பார் டெல்லியில் ஒரு பெரிய சம்பவம் இன்றைய நாடே கும்பிடிக்கிறது இந்த மாதிரி பயல்கள் எல்லாம் நடு தெருவில் விட்டு ஆமா ஆமா விருப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கடா அதுவும் எப்படி விருப்பம் இல்லாத உண்மைதானே உண்மைதானே
நாயிலும் கீழான நன்றி கட்ட நாரக்கலி என்றாமை கொண்டது நடந்து கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் நடக்கிறது இந்த உலகத்துக்குள்ளே. மகாத்மா காந்தி சொன்னது போலதான், பெண்களுடைய சகோதரிகளே, உங்கள் கை நகங்கள் நல்லா வளர்த்து பாலிஷ் போட்டு நெயில் பாலிஷ் போடுறதுக்கு இல்லை, வளர்த்துக்கோ. சில நேரம் அது உனக்கு கத்தியாக கூட மாறட்டும். அதற்காகத்தான் என் சகோதரிகளுக்கு அது கத்தியாக மாற வேண்டும். இந்த இழிநிலை இந்த நாட்டிலே வரக்கூடாது, வரக்கூடாது. அந்த சிறப்பு நாமெல்லாம் சிறப்பா இருந்தா வரும். அப்பா ஐயா சொன்னாரு, கற்பு மாறும், கவலை போகும், பொண்ணுங்க சொல்லுவார்த்தை கேட்க மாட்டா, கூடி பிறப்ப கொடும்பகை போல் எண்ணுவா. ஆமா, கணவனுடைய பேச்சை எந்த தாயும் கேட்க மாட்டா. இன்னைக்கு கேக்குறாங்களா? இல்ல ஐயா, கேட்க மாட்டா. ஐயா சொன்னது அப்ப நடக்குது இல்ல? ஆமா. அப்ப முழுசா நடந்தா தானே உலக அழியும்? கண்டிப்பா. அப்ப இப்ப அறகுறையா தானே நடந்திருக்கிறது? அப்ப அழியாது இல்ல? ஐயா சொன்ன காலம் இன்னும் வரவில்லை, அதுக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிறது. நீ பேரம் பத்தியெல்லாம் காண வேண்டி இருக்குது. சந்தோஷமாயிரு, உலகம் அழியும் போவதே இல்லை. அப்படி அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்லதை செய். அந்த நல்லதை செய்தால் சிறப்பு இருக்கும். ஆக மனத ஒரு புத்தியா ஒரு புத்தியாய் இருந்து உள்ள என்னை கொண்டோக்கி புது புத்தியின்றி பூலோகம் அள வைப்பேன். ஒரே புத்தி யாருன்னா உலக அழியும், அழியாது, நீ வாழுவாய். இதைத்தான் அவன் நமக்கு ஒரு புத்தி இருக்கிறதா? அவன் அங்க கூட்டம் அங்க போயிடும். ஒருத்தர் வாராரு, பெரிய பிரசங்கம் பண்ணுவாரு, அவர் தொட்ட உடனே குணமாயிடும் சொன்ன உடனே உன் மனசு என்ன செய்யுது? போலாமா போலாமா, பக்கத்து வீட்டுக்காரி பேசுவாளே, எப்படி போறது அப்படிங்கிற சிந்தனை வருது. உடனே அவ சொல்லாச்சு, ஒன்றும் பேக்காத, தலையோட மூடிட்டு போயிடும். இங்க நிறைய பேர் தலையோட மூடிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்படியே போயிடுறது. அந்த மூடங்கள்லாம் எடுங்க, என் நல்லா இருப்பீங்க. இந்த மூடங்கள்லாம் எடுங்க, என்ன ஏதாவது வந்துருமா? முதல்ல கடவுளை நம்பு, அப்புறம் இப்பவே மூடங்க நம்புறிய. ஆண்டவரை நம்பு தாயி, ஒன்றும் வராது. ஆமாம், அவர் சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு நான் என்ன செய்யணும்? நம்பு, கடவுளை நம்பு, வராது. அப்போ நம்பிக்கை இருக்கவில்ல, தலையில் இருக்க துண்டை எடு பார்க்கலாம். இப்படி கமுத்தி போடுறது எடு, தலப்பா கட்டணம் தவிர அப்படி கமுத்தி போடப்படாது. நீ யார் என்று தெரியவில்லையா? வாழாக்கி வைகுண்டர் ஏழு லோக வித்துக்களாக பிறந்த பிள்ளைகளை எடுத்து கொடுத்து காமதேவருந்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்தும் இந்த பிள்ளைகளை யாரிடம் கொடுத்தார் தெரியுமா? சாதாரண ஒரு தாயிடம் கொடுத்தாரா? இல்லையே, இல்லை. இந்த உலகத்தில் அம்மை வழி ஐய வழி என்று பிரிவு பேசுகிறவன் முட்டாள். ஐயா அகிலத்திரட்டிலே அந்த குழந்தைகளை யாரிடம் கொடுத்திருக்கிறார்? அந்த ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி? ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி? ஆகாளி தனியே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஆகாளி தனியே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஓகாளி என்று அவள் வடபதிரே காளி, வடபதிரே காளி, வடபதிரே காளி, வடபதிரே காளி. ஓகாளி என்று அவள் வடபதிரே காளி, ஆயே வடபதிரே காளி. அங்கார காளி நீ ஆடி மாடி அம்மா, ஓடி மாடி அம்மா. அங்கார காளி நீ ஆடி மாடி அம்மா, ஓடி மாடி அம்மா. ஏ குட்டாபுரே நாயகி, ஏ வசீரமாகாளி, வசீரமாகாளி, ஏ வசீரமாகாளி, ஏ வசீரமாகாளி. ஏ குட்டாபுரே நாயகி, ஏ வசீரமாகாளி, ஏ வசீரமாகாளி. நமங்கவச்சினாலஜ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஏ நமங்கவச்சினாலஜ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. வசீரமாகாளி, வசீரமாகாளி, வசீரமாகாளி.
கடவுளையே மாற்றுகிற நிலை மனிதனுடைய மனதிலே இருந்தால் இவன் மனிதன் தானா? அதானே சொல், மனிதன் தானா? இறைவன் ஆறு அறிவு கொடுத்திருக்கிறானே, பகுத்தறிவை கொடுத்திருக்கிறானே. இது தாய், இது சகோதரி, இது பிள்ளை என்று பிரித்து பார்க்கிற சிந்தனை உனக்கு மட்டும் கொடுத்திருக்கிறானே. இதை விட்டுவிட்டு நீ எங்கே ஓடி போக பார்க்கிறாய்? தகப்பே, பத்து ஊரு தாண்டி திருச்செந்தூர் கோயிலுக்கு காவடி எடுத்து எடுத்து பிள்ளைய பத்து அந்த பிள்ளைக்கு மொட்டையை போட்டு காலை குத்தி அழகா பேர் வச்சிருப்பான். எப்படி? அமர்தவல்லி, நல்ல பேர். அவ திடீர்னு பேரை மாத்திட்டு வர என்னது? அல்போன்சா. நடந்த கதை என்ன? மாத்திட்டேன்னு அங்கிட்டு போய் படிச்சமில்ல, அங்கிட்டு வேலையும் கிடைச்சில்ல, வாழ்க்கைக்கு வழி கிடைச்சா மதமா பெருசு. இவனை என்ன செய்யலாம்? வாழ்க்கைக்கு வழி கிடைச்சா மதமா பெருசு நினைக்கிற இவன் எதற்காகவும் எதையும் விற்க தயங்க மாட்டான். ஆனால் என் சமுதாயம் இருக்கிறதே, அன்று திருவிதாங்கூர் சமஸ்தானம் முட்டி கட்டி அடித்த பிறகும், முழுச்சேலை போட விடாமல் தடுத்த பிறகும், முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்ட விடாமல் அடித்த பிறகும், தலை துண்டை கட்டடா என்று அடித்த பிறகும், என் மக்கள் நான் வணங்கிய நாராயணன் தான் வணங்குவேன் என்று பற்றி பிடித்த நம்பி பிடித்த என் அன்பு பிள்ளைகளே, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா
உன்னை எந்த காலத்திலும் யாரும் சோதிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், தம்பிங்களுக்கு நல்லா கேளுங்க, உங்களுக்கு எப்பவுமே மதம் மாற எண்ணம் வராது. வராது, என்ன உறுதி உண்டு. என்ன, நீ ஆரம்ப நேரி மண்ணுல பிறந்தும் வீரம் உள்ளவன். ஆமா, உன்னுடைய மனம் மட்டுமல்ல உடல் ரத்த நாளங்க அனைத்து வீரமாகத்தான் இருக்கும். வீரம் மட்டுமல்ல உன் மனதிலே ஈரமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அந்த ஈரத்தை சில பேர் பயன்படுத்துவார். நீ படிக்க போற இடத்துல கண்ணை காட்டி பயன்படுத்துவார், நீயும் மாறிடுவே. எதுல வேணாலும் இவன் சொன்னதை கேட்பான். அந்த காதல்ல விழுந்து நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டான். கேட்பாங்கிறீங்க? கேட்க மாட்டான் ஐயா. என்ன, நம்ம உதவுறோமோ இல்லையோ காவல்துறை உதவுது. கரெக்டா வயசு ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொல்லி பார்ப்பாங்க, இல்ல உடனே அங்கேயே கல்யாணம் ஆயிடுது, வேற வழி இல்ல. அதனால அவனுக்கு காவல்துறை அந்த விஷயத்துல சப்போர்ட்டா இருக்கனால அவன் அதுலயும் தில்ல அனுப்பான். சத்தம் போடாத. ஏன் தெரியுமா, நீ கட்டு கட்டப்படாதுன்னு சொல்லல. ஆமா, ஆனா அதுக்காக மதம் மாறி மட்டும் மங்கையரை கைப்பிடிக்காத. கல்யாணத்துல வந்து சொல்லுவா, எங்க அப்பா எங்க மதத்துக்கு மாறினாதான் கட்டி தருவாரா. உடனே நம்ம ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, நீ போகண்டே உன் தங்கச்சியை கூட்டிட்டு போறப்பா. ஏங்க இது சரியா, நியாயம்தானே, இது முறையா? என்ன, காதல்ங்கிறது ஒருத்தரோட தான் வரும். ஆமா, அதான் அப்ப கட்டி கொடுப்பாங்கானே. அதல்ல, அவர் சொன்னாருன்னு சாய்ஸ் எல்லாம் விட்டுறாரு. ஆமா, நினைத்ததோடுதான் வாழணும், அவளோட மதம் மட்டும் மாறிடாத. ஆமா, கல்யாணத்துக்கு முந்தி சுயம்புலிங்கன்னு பேரு. ஆமா, கல்யாணத்து பிறகு சுலைமான் சாய்ப்புன்னு. இவன் என்ன செய்யறது, முடிச்சு வெட்டணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் போறேன். அந்த கர்மம் தான் பண்ணியாச்சா, வேற என்ன செய்யறது. கல்யாணத்துக்கு முந்தி கதிர்வேல், கல்யாணத்துக்கு பிறகு கார்லோஸ். இவன் என்ன செய்யற, இடையில வந்த கால்ரா இப்படிதான் போகும். அதான் கேட்டேன், திருச்செந்தூர் முருகனை நினைச்சு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான் ஆறுமுக சாமின்னு. அவன் பொண்ணை கட்டிட்டு ஆரோக்கிய சாமின்ட்டு வர, இல்ல கிடைக்காதா? அதானே கிடைக்கல. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழடா, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவாக மாறடா. ஐயா வந்து இதுவரை அல்லடா, இந்த நாட்டின் பிறப்புரிமையடா. நான் உன்னைத்தான் சொல்லுகிறேன், வேறு யாரையும் சொல்லவில்லை. என் வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு நான் முனையாமல் வேற எவனடா வருவான்? என் வீட்டை சுத்தப்படுத்தினா பக்கத்து வீட்டுக்காரர் பிடிக்க மாட்டாங்குது. நான் ஒரு 1000 கூட்டி வச்சுக்கிட்டு இந்துவா பிறந்தா இந்துவா வாழ, இந்துவா வாழனா அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில பேர் என்ன இவை இப்படி ஒருத்தன், ஏண்டா நான் உன்னைய வந்து சொன்னேன், உன் கூட்டத்துக்கே வந்தேன், ஏன் மக்க என்ன தேடி வந்த, எங்க பிள்ளைங்க, எங்க அன்புக்குடி மக்கள், எந்த எங்கு சமுதாயத்துல நீ இப்படி வாழ சொல்றது, உனக்கு ஏண்டா பிடிக்கல? என்ன இதுவரைக்கும் ஒருதனை எந்திரிக்கல, இப்பொழுது எந்திரிச்சிட்டான். கூட்டம் கூடுது, ஆயிரக்கணக்கில் கூடுது. இவன் எப்படா மண்டைய போடுவார் பாக்குற, மண்டையில் உலகம் முழுக்க இந்து காவி கொடியை பறக்க விடாமல் சாக போவதில்லையடா. இது என்னப்ப நிறக்கிட்ட கட்டளை, அதை நம்பி நல்ல கை தட்டதாமே மக்களே, எல்லாரும் சந்தோஷமா இருந்து கை தட்டணும், சிரிச்ச முகமா இருக்கணும். இன்னைக்கு பிடிக்கிற மகாலட்சுமி இனி ஒன்றை விட்டு என்றைக்குமே விலக மாட்டான். அந்த நம்பிக்கையோட எல்லாரும் ஆறுது. என்னம்மா கும்மி அடிக்க வந்திருக்காங்க? கும்மி அடிக்க போறாங்க ஐயா. லேட் பண்ணாத ஓடியா,
அத்துமணையில கோட்டை கட்டி எங்கு அஞ்சாறு மாசம் மாசண்டவண்ணே அத்துமணையில கோட்டை கட்டி எங்கு அஞ்சாறு மாசம் மாசண்டவண்ணே சுமுகம் முண்டு வாரார் அந்த ஒரு விழி குஞ்சும் கட்டி வீசுங்கடி இன்டர்நெட் மூலமாக ஆறுமுக நேரில் அளப்பரிய கூட்டம் உங்கள் முகங்கள் எல்லாம் எங்கள் குறும்பூர் ராஜுடைய பிள்ளைகள் அப்படியே அடக்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் உள்ளடக்கி உங்களை அமெரிக்கக்காரன் கூட பார்த்து கைதட்ட போகிறான். இந்த செய்திகள் அவரை எட்ட போகிறது. ஆம், அழியும் அழியும் என்று பயமுறுத்தியவள் எல்லாம் இனி தொம்பே ஆக ஐயா வைகுண்ட நமக்கு இருக்கிறான். அங்கிருந்து இங்க வர போறா வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஐயா விட்டு ஐயா விட்டு வந்தாச்சு இல்லையா. தன்னன்னாதீனம் தன்னானே தனதான தந்தன தன்னானே 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 பாருங்கம்மா.
கொண்ட நெஞ்சினிலே அவர் பங்குடனே பள்ளி கொண்டிடனே பாருங்க மனம் நாரணசாமியை வேண்டுங்கம்மா.
பங்குடனே பள்ளி குஞ்சு கட்டி வீசுங்க.